Hi students, welcome to the IAS Academy. It's select so video will be able to learn. So, in this video, we will talk about TNPSC Group 2 mains cut-off analysis. That's cut-off and the board. We will talk about B-Corp and non-B-Corp. And the students are in the WhatsApp group. That's why we will talk B-Corp students are 400 students. Non-BCom students, or 800 மேற்பட்ட students ஓட analysis வாங்குறோம் ஓகேவா பட் இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா அந்த கட் ஆஃப் நிர்ணயிக்கிறப்ப நம்ம பார்த்த விஷயங்கள் அந்த 400 பேர் ஆகட்டும் 800 மேல ஸ்டூடண்ட்ஸ் ஆகட்டும் பார்த்தப்ப ஒரு ஐந்து விஷயங்கள் ஓகேவா இந்த கட் ஆஃப் தீர்மானிக்க போற அந்த ஐந்து விஷயங்களை நம்ம இந்த வீடியோல கண்கூடா பார்க்க போறோம் உங்களுக்கு கண்கூடா நான் வெளிச்சம் போட்டு காட்ட போறேன் சோ குரூப் 2 மெயின்ஸ் ரிசல்ட் என்ன நடக்க போகுது அந்த ஐந்து விஷயங்களை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஓகேவா அதே மாதிரி கட் ஆஃப் எவ்வளவு அப்படிங்கறது நாளைக்கு வீடியோல நம்ம பார்க்கலாம் பட் அந்த வீடியோ விட இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன் ஓகேவா ஏனா அந்த கட் ஆஃப் அப்படிங்கற அந்த விஷயத்துக்கு ஒரு ஐந்து விஷயங்கள் தூணா இருக்கு அந்த அஞ்சு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இன் கேஸ் நீங்க குரூப் 2 மெயின்ஸ் எழுதுறாலுமே கூட இந்த வீடியோ பாருங்க பிகாஸ் அடுத்த வருஷம் குரூப் நீங்க எழுதுவீங்க அப்பே மெயின்ஸ் வரும் அப்பே கட் ஆஃப் வரும் பட் நம்ம இந்த அஞ்சு விஷயம் பார்க்க போறது ஸ்டார்டிங்கான விஷயங்கள தான் அது என்ன நடக்கும் என்ன நடந்துருக்கு என்ன நடக்க போகுது அப்ப நீங்க எல்லாருமே இத பார்க்கலாம் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி பாருங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோஸ்மே பாருங்க டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா சோ அந்த ஐந்து விஷயங்களை ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் வெரி ஹை கட் ஆஃப் ஃபேவர் இத பார்த்தாலே பாதி பேருக்கு தோணும் சார் எக்ஸாம் இந்த வாட்டி ரொம்ப கஷ்டம் சார் அத தாண்டி ஃபிக்ஸட் ஆன்சர் கி ஒன்னு கிடையாது ஏனா எல்லா குரூப் மெயின்ஸ்லயுமே பாதி விஷயம் அனலிட்டிக் அனலைஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா அனலிட்டிக்கலா இருக்கும் மீதி பாதி விஷயங்கள் ஸ்டாட்டிக்கா கேட்பாங்க இந்த வாட்டி 99% அனலிட்டிக்கலா தான் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறப்ப அந்த அளவுக்கு ப்ராப்பரா எக்ஸாம் யாரும் பண்ணலையே சார் எப்படி சார் நீங்க ஹை கட்டா சொல்றீங்க அப்படின்னா இதை ஒரு விஷயத்த நம்ம கொஞ்சம் இன்டெரக்டா யோசிச்சு பார்க்கணும் என்ன சார்னா நீங்க ஸ்டாட்டிக்கா எக்ஸாம் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா படிச்சவங்க நல்லா பண்ணிடுவாங்க நல்லா படிக்காதவங்க கொஞ்சம் அடையே சுமாரா தான் பண்ற மாதிரி சூழ்நிலை இருக்கும் பட் இந்த வாட்டி அனலிட்டிக்கலா கேட்கிறப்ப யார் என்ன பண்ணியிருந்தாங்கன்னே தெரியல யார கேட்டாமே சார் 300 அட்டன் பண்ணிருக்கேன் சார் என்ன எனக்கு தெரியாது சார் ஒரு 50% கரெக்ட் சார் ஒரு 80% கரெக்ட் சார் இப்படின்னா சொல்றீங்க அப்ப என்ன நடக்குதுன்னா இது மறைமுகமா 200க்கு மேல அப்படிங்கிற அந்த மார்க் இருக்குல்ல அது அது கம்மியானாலுமே கூட இந்த 150 200க்குள்ள ரொம்ப பேர் போய் உட்காந்துருவாங்க இது மறைமுகமா நடக்கும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஸ்டாட்டிக்கா இருக்கிறப்ப கொஞ்சம் பேர் ரொம்ப மார்க் எடுப்பாங்க ரொம்ப பேர் சுமாராவே எடுப்பாங்க அப்ப ஒரு ஸ்டாண்டர்டா வந்து கட் ஆஃப் நின்றுரும் பட் இந்த வாட்டி அந்த ஆவரேஜ் மார்க் இருக்குல்ல அங்க ரொம்ப பேர் போய் உட்கார்றாங்க அப்ப என்ன நடக்கும்னா அது திட்டத்தட்ட லிட்டரல் கட் ஆஃப் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும் ஏன்னா என்னதான் அனலிட்டிக்கலா கேள்வி கேட்டிருந்தாலுமே கூட அதை ப்ரிப்பேர் பண்ணி படிச்சவங்க அதாவது அந்த அளவுக்கு ஏன்னா ப்ரிப்பேர் ஆனவங்க ஒரு கூட்டம் இருந்தது புரியுதா அப்ப நம்ம அந்த விஷயத்தை கம்பேர் பண்ணி பாக்குறப்ப இது வரைக்கும் அந்த கட் ஆஃப் விட இந்த வாட்டி அதிகமா தான் வரப்போகுது சோ இது முதல் விஷயம் புரியுதா அது எவ்வளவுங்கிறத தெரிஞ்சுக்கணும் அந்த வீடியோ பாருங்க இந்த வீடியோ பாருங்க புரியுதா இதை பாருங்க நெக்ஸ்ட் ரெண்டாவது விஷயம் நோ பிஎஸ்டிஎம் இம்பாக்ட் நோ பிஎஸ்டிஎம் இம்பாக்ட பார்த்தோம்னா நம்ம ரெண்டு விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு ஒண்ணு நமக்கு அந்த உள் ஒதுக்கீடு இப்ப நமக்கு இடஒதுக்கீடு பொறுத்தவரை உள் ஒதுக்கீடு இருக்குல்ல அந்த உமன் செமிஷன் ஆகட்டும் பிஎஸ்டிஎம் ஆகட்டும் இதெல்லாம் என்னது இத்தனை நாள வேர்ட்டிகலா இருந்ததை இப்ப அரிசாடல்ல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினைப்பீங்க ரெண்டாவது விஷயம் நிறைய பேர் பிஎஸ்டிஎம் வச்சிருக்காங்க நீங்க போய் கேட்கலாம் சார் குரூப் 4 தானே சார் அப்படி இருக்கும் 10th குவாலிஃபிகேஷன் இது டிகிரி டிகிரிங்கிறப்ப அது எத்தனை நாளைக்கு நம்ம சொல்லிட்டே இருக்க போறோம் ஏன்னா நிறைய பேர் டிகிரியை வந்து கரஸ்ல போட்டுட்டு ஓரளவு தமிழை முடிச்சு வச்சுட்டாங்க அந்த ரேஷியோ கொஞ்சம் அதிகமாயிருக்கு அப்ப ரெண்டையுமே நம்ம பார்க்கணும் ரிசர்வேஷன் அரிசாங்கல கொண்டு வந்தது உள்ளொதுக்கீட புரியுதா சேம் டைம் இங்க பிஎஸ்டிஎம் நிறைய பேர் இருக்காங்க இது குரூப் டூ ப்ரிலிம்ஸ்லயே நம்ம கண்ணுக்கு எதுவும் நடந்துச்சுங்க பிஎஸ்டிஎம் 145 கிடைக்கல ஆமா பிஎஸ்டிஎம் வச்சு எத்தனை பேர் இருக்கீங்க வீடியோ பாக்குறதுல 145 200 குரூப் 2 எக்ஸாம் கஷ்டம் தரமான மார்க் தான் பிஎஸ்டிஎம் வச்சிருந்தும் கிடைக்கல நான் பார்த்தேன் 145 பிஎஸ்டிஎம் குரூப் கிடைக்காது அப்புறம் அந்த பிகாம் எம்காம்க்கு 120 கிடைச்ச கதையெல்லாம் இருக்கு நம்மளுமே சொல்லியிருந்தோம் அதை ஓரங்கட்டி வைப்போம் ஆனா அப்படியே அப்ப அப்ப பிஎஸ்டிஎம் எங்க போச்சு அப்ப 20% ஹரிசாண்டலா கொடுக்குறப்ப 20% ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க எஸ் எதனா ஒரு கேட்டகரியில எஸ்சி எஸ்சி எஸ்டில பிசி முஸ்லீம்ல இந்த மாதிரி எங்கேயாவது நடக்கும் பிசி எம்பிசில சோ நமக்கு பிஎஸ்டிஎம் அந்த அளவுக்கு இம்பாக்ட் இல்ல மூணாவது விஷயம் உமன்ஸ் டாமினன்ஸ் நம்ம என்னதான் இந்த உமன் செபேஷனை வேர்டிகல் இருந்து அரிசாண்டலுக்கு மாத்தினா வேர்டிகலா வச்சிருந்தப்ப ஓ அப்படியே 85-90% வந்துருவாங்க பெண்கள் என்ன அது அரிசாண்டலா கொண்டு வந்தாலுமே கூட இங்க உமன்ஸ் டாமினன்ஸ் அதிகமா தான் இருக்கு நீங்க எப்படி பார்த்தாலும் ஒரு 60% ஆகுது ஃபுல் போஸ்டிங்ல உமன்ஸ் வாங்குறதுக்கு குறைஞ்சபட்சம் வாய்ப்பு இருக்கு
ஏன்னா இது பசங்களை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அரிதான்லாம் கொண்டு வந்தாலுமே கூட இது நடக்கும். ஏன்னா இப்ப 100 அரிதான்லாம் என்ன 100 பேர் என்ன 100 பேர் எடுப்பாங்க, அது 20 பெண்கள் ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டா உமனுக்கு ரிசர்வேஷன் இல்ல. அதானே விஷயம், அதானே 30 வாங்கி சொல்றேன், 30% இப்ப 30 எடுக்கிறனா இப்ப வெர்டிகல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 30 தனியா எடுத்து வைப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னா அதிகமா போச்சு. பட் ஹரிசாண்டை பொறுத்த வரைக்கும் 130 பெண்கள் ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டா ரிசர்வேஷன் கிடையாது, அவ்வளவுதானே. இங்க 60 பேர் வராங்க, 160 பேர் வராங்க. அது ப்ரிலிம்ஸ் வந்து மெயின்ஸ் ரிசல்ட் வந்தப்பே நம்ம பார்த்தோம், மெயின்ஸ் எக்ஸாம் போய் எழுதின கவுண்ட்லயும் பார்த்தோம், ரிசல்ட்லயும் அதான் இருக்கும். புரியுதா? அப்ப உமன்ஸ் டாமினன்ஸ் கண்டினியூ ஆக போது எப்பவும் இருக்க மாதிரி இல்லாம கொஞ்சம் லிட்டில் பிட் குறையும், காரணம் ஹரிசாண்டல் மாத்திரனால. ஆனா உமன்ஸ் இருக்காங்க, 60% வந்துருவாங்க. புரியுதா? இதுக்கான ரீசன் என்னங்கிறதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம். உமன்ஸ்க்கு படிக்க வாய்ப்புகள் நிறைய கிடைக்குது, கல்யாணம் ஆகலன்னா அப்பா படிக்க வைக்கிறாங்க, கல்யாணம் ஆயிட்டா ஹஸ்பண்ட் படிக்க வைக்கிறாங்க, ஓரளவு காலம் மாறி இருக்கு. சேம் டைம் பசங்களுக்கு அந்த அளவுக்கு வாய்ப்பு இல்லை, கல்யாணம் ஆகி காலைக்கு போறவங்களுக்கு ப்ரெஷர், இந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்கு உமன்ஸ் வந்து படிக்கிறது. புரியுதா? ரைட். நாலாவது விஷயம், வெரி ஹை காம்படிஷன் ஃபார் இன்டர்வியூ. வேகன்சி அதிகம் தான், ஆனால் இன்டர்வியூ போஸ்ட் எவ்வளவு இருக்கு, இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு எவ்வளவு வேகன்சி இருக்கு அதை நம்ம பார்க்கணும். நான் ஸ்டார்டிங் பாயிண்ட் சொன்ன மாதிரிதான், இங்க அந்த 300 மார்க்குக்கு 200 மேல எடுத்தவங்க விரல் விட்டு எண்ணலாம் அந்த மாதிரி இருக்கும். ஆனா அந்த 180-200 குமியும் வாங்க. நீங்க பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், அந்த ஒரு ஒரு மார்க்லயும் 3-4 வருவாங்க. அப்ப இங்க இங்க அந்த இன்டர்வியூ போஸ்ட் கூட பின்னா, நான் இன்டர்வியூ போஸ்ட் கூட பின்னால இருக்கும். இன்டர்வியூ போஸ்ட் மொத அந்த மொத இதாவும் போவாங்க, உள்ள போவாங்க. அப்ப இங்க இங்க வேற லெவல் காம்படிஷன் அங்க இருக்கும், ஒரு சர மாதிரியான காம்படிஷன் இருக்கும், இது வரைக்கும் பார்க்காத காம்படிஷன் அங்க நிற்கும். ஏன்னா சொல்றேன், டாப்பருங்கிறவங்க அப்படி ரொம்ப மேல போயிட்டு இப்படி பின்னால வர போறது இல்ல, அங்க டாப்பரே அப்படியே நிற்கும், ஒரு கூட்டம் இருக்கும். ஏன்னா வேகன்சி இன்டர்வியூ போஸ்ட் கம்மி. புரியுதா? மேக்சிமம் என்ன ஒரு 1:3 1:2 எடுப்பாங்களா? அப்ப கணக்கு போட்டு பாருங்க, ஏன்னா ஒரு 100-150 வேகன்சி இருக்கு இன்டர்வியூக்கு, 250-300 அவ்வளவு. அப்ப அந்த ரேங்க் எடுக்கிறது கொஞ்சம் ஹை காம்படிஷன். இந்த மாதிரி நம்ம பாக்குறோம். கடைசி பாயிண்ட், நெக் டு நெக் ரேஸ், கழுத்தை பிடிக்கிற அளவுக்கு ரேஸ், அடே முட்டி மோதிரமா தான் இந்த வாட்டி ரேஸ் இருக்கு. இதுக்கான காரணம், எக்ஸாம் டஃபா இருந்ததுங்கிறத தாண்டி அது அனலிட்டிக்கலா வந்துருச்சு. ஸ்டாட்டிக்கையே டஃபா கேட்கலாம், அதாவது படிச்சவனால மட்டும் பதில் கேட்கிற மாதிரி கேட்டா அது வேற, இங்க எல்லாருக்குமே இது ஒரே மாதிரி இருந்தது. புரியுதா? அனலிட்டிக்கல் கேள்வி நிறைய திரும்பத்தமா அதான் சொல்லிட்டே இருக்கேன். 2 மெயின்ஸ் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் அனலிட்டிக்கல் கேள்வி இங்க மேஜர் ரோல் பிளே பண்ணிருக்கு. புரியுதா? சோ அப்படிங்கிறப்ப எல்லாரும், அதாவது அதான் சொல்றல, எக்ஸாம் எழுதின எல்லாருமே யாரு கேட்டாலுமே ரொம்ப மோசமா பண்ணிருக்கியா இல்லைன்றாங்க, நான் ஓரளவு பண்ணிருக்கேன். அப்ப அந்த விஷயங்கள் இங்க நெக் டு நெக்ல நிக்குது. சோ இந்த 5 விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? சோ இதுக்கான அந்த கட் ஆஃப் வெயிட் பண்ணுங்க, மேக்சிமம் 4. ஏன்னா இத ஓரளவு அனாலிசிஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, எல்லாருமே ஒரே மாதிரி பண்ணிடாங்கிறப்ப அந்த கட் ஆஃப் பிக்ஸ் பண்றதுமே கூட ஒரு சவாலான விஷயமா இங்க இருக்கு. மேக்சிமம் 4 நம்ம போட்டுறோம். இந்த கட் ஆஃப் தீர்மானிக்கிறப்ப நமக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிய வந்திருக்கு. சரிங்களா? சோ கட் ஆஃப் வீடியோட நெக்ஸ்ட் உங்களை பார்க்கலாம். அதுக்கிடையிலுமே நம்ம டிஎன்பிசி ஆகட்டும் நிறைய எக்ஸாம்ஸ் வீடியோஸ் கொடுக்குறோம், பாருங்க எல்லா வீடியோஸுமே. அந்தந்த எக்ஸாம் யார் யாரெல்லாம் குவாலிஃபைடா இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே நம்ம போடுற வீடியோஸ் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் முக்கியமான வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.